திடீர்னு ஐயா மோடிக்கு ஒரு ஞானம் வந்துருச்சு அறிவு பிதிங்கி வழியுது இல்லை ரா புத்தருக்கு அப்புறம் அறிவு போதி மரத்துலேருந்து வந்தது இவர்கிட்ட என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு ஒரே நாளில் பணம் செல்லாதுன்ட்டார் இங்கே பாருங்க என் வீட்டில் என்னுடைய பிறந்த நாள் நவம்பர் எட்டாம் தேதி சமைச்சிட்டு என்ட காசு வாங்கிட்டு போனார் பாருங்க எங்கள் அண்ணன் ஜோதி பாசு மதுரைக்கிட்டு போகிறதுக்குள்ளே செல்லாதுன்ட்டாரு அழுகிற ரோட்டில் துண்டை போட்டு அய்யோ நான் எப்படி போய் வெளியூருக்கு சுற்றுலா பணம் பாரு செத்தான் ஒன்றும் கிடையாது பணம் செல்லாது எங்கிட்டு போய் வர்றது அங்கே கிடக்க வேண்டியதுதான் அப்போ நான் ஆஸ்பத்திரியில் செத்தான் பாருங்க அவர் குணமாயிட்டாரு பணத்தை கட்டிட்டு கூட்டிகிட்டு போங்கன்ட்டான் பணம் எடுக்கலாமே செல்லலை இப்போ வேற பணம் வந்து எங்கே போய் கொடுத்து அப்போ ஆஸ்பத்திரி பில் தண்டமாக ஏறிக்கிட்டு இருக்கு வங்கியில் பணத்தை போட்டு வச்சுருந்தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்ட்டு வர சொல்லிட்டான் வாங்க நாளைக்கு போய் நல்ல நாள் நகை வாங்கிட்டு வந்துடும் எல்லாரும் வந்துருங்க காஞ்சிபுரத்தில் போய் புட வாங்கிட்டு வந்துடும் எல்லாம் வந்துட்டான் பணத்தை வங்கியிலேருந்து எடுத்து ராத்திரி வச்சு விடிகாலம் போப்பாராங்க ராத்திரி செல்லல பல பேர் விட்டாங்க ஒரே அறிவிப்பு ஐம்பது நாட்கள் பொறுத்துங்கள் எல்லாரையும் சொர்க்கத்தில் கொண்டு வைத்து விடுகிறேன் அதையும் பேசிக்கிறேன் டிவியில் என்ன எப்படி பண்ணிட்டாரு அவர் மாதிரி உண்டா இவர் மாதிரி உண்டா பல பேர் செத்து தானா சொர்க்கத்துக்கு போயிட்டான் ஒருத்த ஒன்றும் நடக்கலை ஜிஎஸ்டின் வரி கதறி கதறி சொன்ன நாடு நாசம் ஆயிரும்ட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி முழுக்க முடிஞ்சு போச்சு கேட்குறாங்க என்ன யாருக்கிட்ட நம்ம அம்மாட்ட கேட்குறாங்க நிர்மலா சீதாராமன் நம்ம அம்மா மதிப்பிற்குரிய அம்மா ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லோரும் ஊபர் ஓலாவில் போகிறதுனால கார் வாங்கிறது நிறுத்துறது ஊபர் ஓல காரால் கட்ட வேண்டியா அது நிதின் கட்கரின்னு ஒரு அமைச்சிருக்கார் அவர் கார் நிறுத்துறது கேட்டமில்ல அதனால் வாங்க மாட்டேங்கிறாங்க அவன் முதலாளி சொல்கிறான் சகிக்க முடியாத வரி மக்கள் வாங்கும் திறனை இழந்து விட்டார்கள் பால் வேலை ஏறி போச்சு உங்களுக்கு தெரியுமில்ல நீங்கள் நான் போராடலாம்னு நினைக்கிறேன் அந்த அவங்க சொல்கிறாங்க மக் போராடாதீங்கன்னு ஏன் பயன் இல்லை விலையை குறைச்சாலும் வாங்குறதுக்கு எங்கிட்ட காசு இல்லைன்ட்டேன் பால் வாங்குறதில்ல அதனால இறங்க என்ன இறங்கினான்னுட்டு போயிட்டேன் மருத்துவர் டாக்டர்ஸ் என் தம்பிய பேசுகிறேன் எவனுமே டாக்டர் கிளினிக்கு வர்றது இல்லைன்னு கன்சல்ட்டிங் ஃபீஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் காசு இல்லாமல் நேர மருந்தகத்துக்கு போகிறான் எனக்கு தலைவலி எதா இந்தா எவ்வளவே இருபது ரூபாய்ந்தா போயிட அவனே டாக்டர் ஆகிட்டான் ஏன்னா இப்ப தெளிவா நீங்க இங்க பாருங்க இனி இந்த நீட்டு தேர்வுக்கு பின்னாடி படிச்சு வர எந்த டாக்டர் ஊசி ஏன்னா உண்மையான டாக்டர்லாம் செத்து போயிட்டாங்க என் தங்கச்சி அனிதாவில் இருந்து பல பிள்ளைய செத்து போச்சு இங்க பாருங்க நீட்டு நீட்டு தொங்கட்டான பார்த்தான் மூக்குத்திய பார்த்தான் துப்பட்டாவை பார்த்தான் செருப்பை பார்த்தான் முகத்தை பார்க்கல எல்லாம் ஆள் மாறாட்டத்தில் போய் எவனும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏழு பேர்னா இந்தியா மூலமைக்கு எத்தனை இன்னும் தெரியாத யோகிய எத்தனை பேர் உலர் இருந்து படிக்கிறான் தெரியல இந்த நீட்டு தேர்வினால் தரமான மருத்துவ மருத்துவரை உருவாக்க முடியும் சொன்னவர்கள் எங்கே இந்த செயருக்கு யார் பொறுப்பு தலை அவமானப்படுங்கள் நீட்டு தேர்வை திரும்ப பெறுங்கள் அதை விட்டு அவர் வழி இல்ல போலி மருத்துவர்களை தரமான மருத்துவர்களை உருவாக்குறோம் என்று சொல்லி

இந்திய வருமானத்திலேயே அதிகமாக வருமானம் கொடுக்கிற மாநிலத்தில் இரண்டாவது இடத்துல நான் இருக்கேன் நான் எல்லா காசையும் ஒன்றை கொடுத்துட்டு என்ன நான் பிச்சை எடுக்கிறது எப்படி எனக்கு புரியல எப்படி நான் ஒரு ரூபாய் நீ நாற்பது காசு திரும்பி தர்ற அதுவும் தரதில்லை பீகார் உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபா கொடுக்குது மூணு ரூபாய் எண்பது காசு திருப்பி கொடுக்குற என்னது உங்க கணக்கு என்ன எப்படி நாங்கள் லட்சக்கணக்கான கோடிகளை வருமானமாக கொடுப்போம் நாங்கள் புயல்லையோ மலையிலையோ வெள்ளத்திலேயோ பேரிடர்கள் சிக்கி தவித்தால் கெஞ்சுவோம் காசரமாட்டிய இருபதனாயிரம் கோடி இழப்பு ஐம்பதனாயிரம் கோடி இழப்பு ஒரு பத்தாயிரம் கோடியை ஒதுக்குங்கள் என்று கேட்போம் சொந்த நாட்டு மக்களுக்கு தராத நீங்கள் ரஷ்யால போய் என்னமோ ஒரு பரம்பரை திவான் பெரிய ஜமீன் மாதிரி இவர் சொத்தை வித்து அப்படி கொடுக்கிற மாதிரி ஏழாயிரத்தி இருநூறு கோடி ரஷ்யாவுக்கு கடன் கொடுக்குறேன் அது கேட்டுச்சா கேட்டுச்சா எப்படி இருக்கு இங்கே எங்கள் நாட்டு முதலமைச்சர் ஊர் ஊராக போய் யாராவது வந்து என் ஊரில் முதலீடு செய்யுங்க யாராவது வந்து முதலீடு உங்களை உங்களெல்லாம் பார்த்தா வருவானா எவ்வளவு கமிஷன் கடை ஓடற மாதிரி இருக்காங்க ஓடிப்பிடுவான் வரல ஒரு வை வெளிநாடு போய் சுற்றி பார்த்தாதான் மிச்சம் ரெண்டாயிரத்தி இன்னொரு கோடிக்கு முதலீட்டாளர்களை தேடிட்டு இருக்காரு நம்மால் இதே நாட்டின் பிரதமர் ரஷ்யாவில் ஒரு ஏழாயிரத்தி எரநூறு கோடி கன்னியாவுக்கு ஒரு ஐயாயிரம் கோடி அந்த நாட்டுக்கு ஒரு மூவாயிரம் கோடி என்னது இது அங்கெல்லாம் கொடுத்துட்டு வருவார் ரிசர்வ் பேங்கில் ஆர்பிஐயில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி எடுத்துருவாங்க கேட்குறாங்க எதுக்காக எடுக்கிறீங்க என்ன செய்ய போறீங்க இப்போ சொல்ல முடியாது எப்போ சொல்லு எல்லாத்தையும் முடிச்சு முடிச்சு சொல்கிறோம் அது ஒன்றும் இல்லை பாலிசி வந்து கேஷ்லெஸ் எக்கனமி அதனால் எங்கேயும் கேஷ் இருக்க கூடாது அங்கேயும் வங்கியில் கேஷ் இருக்கு எடுத்துரு உங்களுக்கு புரியுதா இதை கேஷ்லெஸ் எக்கனமி ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடியை எதுக்கு எடுத்தீங்க என்ன செய்ய போறீங்க தேசத்தின் மக்களின் சொத்து அவன் பணம் சொல்லணும் அவனுக்கு சொல்லணும் சொல்லுவது ஜனநாயகம் சொல்லாது கொடுங்கோன்மை